பர்வதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகுக, உலகில் நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. இன்று நாம் அனைவரும் பாலக இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்வாய் கொண்டாடுகின்றோம். இற்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் ஊரில் அன்னையின் மடியில் சூசையின் அரவணைப்பில் மாடடி குடிலில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனாய் இவ்வுலகில் அவதரித்தார். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினால் இந்த உலகம் மகிழ்ந்தது, மகிழ்ச்சியடைந்தது. இன்று எங்கள் சமுதாயத்தில் அமைதி இல்லை, வன்முறை நிறைந்த ஒரு கலாச்சாரம், போதையில் மிதக்கும் சமுதாயம், மனிதமும் மனித நேயமும் நசுக்கப்பட்டு உள்ளங்களில், இல்லங்களில், நாட்டில் அமைதி இல்லாத ஒரு தன்மை. இந்த அமைதி இல்லாத தன்மையை புனித சின்னப்பர் இந்த நாட்கள் பொல்லாதவை என்று குறிப்பிடுகின்றார். இந்த இயேசு பாலகனின் பிறப்பின் பொழுது எங்கள் எல்லோருக்கும் அமைதி தேவைப்படுகிறது. தீமைக்கு பதில் நன்மையும், இருளுக்கு பதில் ஒளியும், வன்முறைக்கு பதில் அமைதியும். இந்த நாட்டிற்கும் எல்லா உள்ளங்களுக்கும் இன்றைய நாளில் அவசியமாகின்றது. பாலக இயேசு கொண்டு வந்த அந்த அமைதி எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் நாங்கள் பாலக இயேசுவிடம் மன்றாடுவோம். அமைதி இழந்து தவிக்கும் இந்த உலகத்திற்கு இயேசுவின் நல் அமைதி எங்கும் கிடைத்திட பாலக இயேசுவின் பிறப்பின் பொழுது மகிழ்ந்த வானக தூதர் அணிகள் பாடிய அதே பாடலோடு விண்ணகத்தில் மாட்சிமை உரித்தாகுக, உலகில் நல்மனம் உடையோருக்கே அமைதி உண்டாகுக. உங்கள் அனைவருக்கும் பாலக இயேசுவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் கிறிஸ்மஸ். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.